Hi friends, welcome back to Revatisti Kitchen. இனி நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசியில வந்து இட்லியும் தோசையும் பண்ண போறோம். அதோட இல்லாம இந்த கருப்பு கவுனி அரிசியில எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்கு. அந்த சத்துக்களை பத்தி ஒவ்வொன்றா நான் சொல்லிட்டே வரேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டே வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் ஒரு சின்ன பவுலில் வந்து ஒரு 3 கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கிறேன். எந்த பவுலில் அளக்குறீங்களோ அதே மாதிரி எல்லா அளவுகளையும் வந்து இந்த பவுலே அளங்க. இப்போ நான் 3 கப் அளவு கருப்பு கவுனி அரிசி சேர்த்துட்டு இப்போ இதில் 1 கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இட்லி அரிசி, அதுக்கு 1 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துட்டு இதை 2 தரம் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் உடனுக்குடன் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இந்த அரிசி பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஹோல்சேல் கடைகளில், டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் அரிசி கடைகள்லாம் கிடைக்குது. இதோட அளவு பார்த்திங்கன்னா 1/2 கிலோவே 90 ரூபா ரேட்டுக்கு விற்குது. அவ்வளோக்கு அவ்வளோ எவ்வளோ ரேட் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த அரிசி ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ இதை நல்லா நான் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் கிட்ட நான் ஊற விட்டுருக்கேன். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த தண்ணியிலே அரைச்சு எடுத்தோம்னா அந்த சத்துக்கள் வந்து வீணாகாமல் நமக்கு முழுமையாக கிடைக்கும். நான் இப்போ நல்லா கிரைண்டரில் ஆட்டி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நல்லா ஆட்டி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா கையில் கரைச்சி விட்டு இப்போ நான் நைட்டு தான் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டு காலையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கருப்பு கவுனி அரிசியில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. ஆந்தோசியாசின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இதில் அதிகமாக இருக்கிறதுனால இதய நோய் வராமல் தடுக்குது. அதோடு இல்லாமல் மூளையோட செயல்பாட்டை வந்து மேம்படுத்துறதுக்கு வந்து இந்த கருப்பு கவுனி அரிசி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கர்ப்பப்பை நீர்க்கட்டி பிரச்சனையை வந்து இது சரி செய்கிறதுக்கு வந்து இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம இந்த அளவுக்கு கையில் வந்து நல்லா கரைச்சி விடணும். கரண்டியில் கரைக்கிறத விட மாவை கையில் கரைச்சி எடுத்திங்கன்னா நல்லா இட்லி சூப்பராக வரும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கிட்டத்தட்ட நான் மார்னிங் எடுத்து ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு இட்லி ஊற்றி எடுத்துடுறேன். இப்போ இந்த ஊற்றுற கேப்லேயே பார்த்திங்கன்னா தோசையும் நம்ம ஊற்றி எடுத்துட வேண்டியது தான். கருப்பு கவுனி அரிசியில் இருக்க சத்துக்கள் பார்த்திங்கன்னா உடலில் இருக்க கழிவுகளை வந்து நீக்கிடுது. அதோடு இல்லாமல் கல்லீரலில் இருக்க நச்சுக்களை வந்து சரி செய்கிறதுக்கு வந்து இந்த கருப்பு கவுனி அரிசி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இந்த கருப்பு கவுனி அரிசியில் தோசையோ இட்லியோ இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். கருப்பு கவுனி அரிசியில் வந்து விட்டமின் BE சத்து அதிகமாக இருக்கிறதுனால தோலை வந்து பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதோடு இல்லாமல் தசைப்பிடிப்பு, நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளையும் சரி செய்யும் இந்த கருப்பு கவுனி அரிசி. இப்போ இந்த தோசை ஊற்றி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இட்லியும் நம்ம எடுத்துடலாம். ஒரு சின்ன டம்ளரில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக ஆற விட்டு எடுத்திங்கன்னா ஒட்டாமல் நல்லா வரும். நான் இந்த கருப்பு கவுனி அரிசியில் வந்து வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அவ்வளவுதான். ரெடி ஆயிடுச்சு. கருப்பு கவுனி அரிசியில் செஞ்ச இட்லியும் தோசையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.